ஹே கைஸ், ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இந்த மெத்தட் வந்து நார்மலா நம்ம நிறைய ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான மெத்தட் பத்தி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இல்ல, அந்த மெத்தடை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட், ஆனா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அண்ட் நார்மலா நம்ம வந்து எப்படி நமக்கு டைம் பாஸ் ஆகல அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இல்ல ஒரு மணி நேரமோ நிறைய பேர் கேம் விளையாடுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து எப்போல்லாம் நமக்கு டைம் பாஸ் ஆகலையோ இல்லை எப்போல்லாம் நமக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி நமக்கு தேவையான பணத்தை நம்ம சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நம்ம இந்த மெத்தடில் பயன்படுத்தணும் அப்படின்னா, மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு $10 to $15 வரைக்கும் சம்பாதிக்கலாம். $15 இந்திய மதிப்பில் ரொம்ப ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. ஒரு நாளைக்கு $15 அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் 800-900 ரூபாய் அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் சாதாரண அமௌண்ட் கிடையாது. நம்ம இந்த மெத்தடில் கேம்லாம் விளாட போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன, டைம் பாஸ்க்கு எல்லாரும் கேம் விளையாடுவாங்கல்ல, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். மற்றபடி நம்ம கேம்லாம் விளையாட போகிறது கிடையாது. அண்ட் இந்த மெத்தடில் நம்ம வீடியோவில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நார்மலாக இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு $10 கிடைக்கி அப்படின்னா, அதை நம்ம எப்படி $20 ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிற இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல நீங்க எந்த பிசினஸ் எடுத்தாலும் அது பேஸ்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் பயன்படுத்தி தான் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேம் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் எந்த விதமான பிஸ்னஸுமே நடந்துக்கிடாது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு யூடியூப் பாருங்கள் இல்லை ஒரு வெப்சைட் வச்சுருக்கவங்கள பாருங்கள், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கான வருமானம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமாக பயன்படுத்துறது என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான். யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறதுனாலையோ இல்லை நம்ம இன்ஃபர்மேஷனை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுறதுனாலையோ, அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலையோ இருக்கிறத விட, அந்த யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுறீங்க அதை 4 பேர் பார்க்குறாங்க, அந்த 4 பேர் பார்க்குறது இடையில அங்கங்க அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காசு வச்சு தான் யூடியூப் சர்வர் மெயின்டைன் ஆகுது அண்ட் அந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டருக்கும் ஒரு அமௌண்ட் போகுது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட், டொமைன் பர்ச்சேஸ் காஸ்ட், ஹோஸ்டிங் காஸ்ட், எல்லா காஸ்ட்டும் இருக்கும். இந்த காஸ்ட்லாம் எப்படி கவர் பண்ணுவாங்க? சும்மா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகாமல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு ரெகுலராக வெப்சைட்டை வச்சு ஆடியன்ஸ் வருவாங்க, அந்த ஆடியன்ஸை வச்சு அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நெட்ஒர்க் கூட டைஅப் பண்ணிட்டு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நெட்ஒர்க்லேருந்து வரக்கூடிய ஒரு சில கேம்பெயினை அவங்க வெப்சைட்டில் ரன் பண்ணி, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் இவ்வளோ வியூவர்ஸுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பணம் சம்பாதிப்பாங்க. அந்த மெத்தடை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம போயிட்டு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகிட்டையும் இப்படி நாங்கள் வந்து ஆட் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கோம் இல்லை, அண்ட் ஒரு நாளைக்கு என்னால் இவ்வளோ ஆட் ரெவன்யூ உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பேச போகிறது கிடையாது. இதெல்லாம் பேசி ஒரு வெப்சைட் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 100 அட்வர்டைசர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 100 அட்வர்டைசர்கிட்டையும் போயிட்டு என்கிட்ட இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அண்ட் உங்களுக்கு என்னால் உங்களுக்கு இவ்வளோ ஆடியன்ஸோட ரீச், அதாவது விசிட்டர் கவுண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் போயிட்டு பேசி அவங்க கிட்ட டைஅப் எடுத்திருக்காங்க. ஸோ டைஅப் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெப்சைட் ஒன்று தான் யூசருக்கு, யூசர் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வெப்சைட் ஒரு வெப்சைட் தான், ஆனால் அந்த வெப்சைட் கூட டைஅப் இருக்கிறது 100 கம்பெனி. ஸோ அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் ரொம்ப ஈஸியாக நம்ம பணம் சம்பாதிக்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்ம செய்ய போறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஆடை மட்டும்தான் வாட்ச் பண்ண போறோம், அட்வர்டைஸ்மெண்ட் ஜஸ்ட் வாட்ச் பண்ண போறோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்றதுனால அந்த அட்வர்டைசருக்கு நம்மளோட வாட்ச் கவுண்ட் போகும். அதுல இன்டர்மீடியேட்டரா இருக்கிற ஆளு அவருக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு, நம்ம இப்போ பயன்படுத்த போகிற இந்த மெத்தடை நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பயன்படுத்தலாம். இந்த மெத்தடு முழுக்க முழுக்க இலவசம் தான். இந்த மெத்தடில் நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய போகிறது கிடையாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, மற்ற மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்மளோட டைம் மட்டும்தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ செலவிடுறோமோ அந்த டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இன்னொரு இந்த மெத்தடில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அதிக நேரம் செலவிடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கான வருமானம் அதிகமாக இருக்கும். மற்ற மெத்தடை மாதிரி இல்லை, இந்த மெத்தடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக புரியும் அண்ட் இந்த மெத்தடில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற வெப்சைட்டோட பேரு scarletclicks.info அப்படிங்கிற வெப்சைட்டை தான் பயன்படுத்த போறோம். இந்த scarlet நார்மலாவே எந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வெப்சைட் பார்க்கணும் இல்ல எந்த ஒரு ஆன்லைன் ஏனிங் பார்க்கணும் அப்படினாலே அந்த வெப்சைட்டோட உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படினு சொல்லிட்டு அனலைஸ் பண்றதுக்காக நம்ம சொல்றது ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்த
பயன்படுத்துற இந்த scarletclicks.info அப்படிங்கிற வெப்சைட்ல இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் 25 லட்சம் டாலர்ஸ், அதாவது டாலர்ஸ் 25 லட்சம் வரைக்கும் பே பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருக்க கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா 11 லட்சம் மெம்பர்ஸ் இவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 11 லட்சம் மெம்பர்ஸும் ஒரு நாளைக்கு ஒரு ஆட் பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல டாலர் மேல ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தான் இவங்க பேசா பயன்படுத்துறாங்க. அண்ட் இந்த வெப்சைட் முழுக்க முழுக்க ஜென்யூன் ஆனது. உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் இல்ல எட்டினா இந்த வெப்சைட்ல உண்மையாவே பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஏதாவது டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு அதுல டு ஃபாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷன்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பேமெண்ட் ப்ரூஃப் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க அவங்களாவே வாண்டடா வந்து எனக்கு இவ்வளவு பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு, இது கன்ஃபர்மேஷன் தான், ஒரு இது வந்து ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா பேமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்த முழு டீடைல்ஸும் உங்களுக்கு அதை பார்த்து நீங்க இந்த வெப்சைட்டோட எவ்வளவு ட்ரஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற எதுவும் ஆன்லைன்ல இந்த சைட் ஒரு ட்ரஸ்டடான சைட் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வேற எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட பர்சனல் ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்க அந்த ட்ரஸ்டடான வெப்சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நம்பிக்கை கிடைச்ச பிறகு நீங்க இதை பயன்படுத்தினா போதும். இந்த ஸ்கேர்லெட் கிளிக்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வெப்சைட். அவங்க வந்து அட்வர்டைசர் இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட டையப் வச்சிருப்பாங்க. ஒரு 100-200 விதமான அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இருக்கும், அந்த 200 கம்பெனிட்டையும் இவங்க டையப் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 200 கம்பெனிக்கும் இவங்க ஒரு கஸ்டமர். ஆனா இந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடியன்ஸை கவர் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வச்சு அந்த ஆடியன்ஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இந்த ஸ்கேர்லெட் கிளிக்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டில் ஒரு பெர்சன்டேஜ் அமௌண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை அப்படி யார் ஆடியன்ஸோ அவங்களுக்கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த வெப்சைட் ரன் ஆகுது. இப்போ வந்து நார்மலாக நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம் இல்லை நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு ஐபிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கவுண்ட் ஆகும். ஐபிக்கு எப்படி கவுண்ட் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ஒரே வீடியோவையோ உடனே உடனே பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டையப் வச்சிருக்க அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ஒன்று தான். ஸோ அவங்களுக்கு ஐபி மூலமாக ரீச் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தரே 10 ஆடை பார்க்குறாங்க அப்படின்னு வைங்களேன், மொத 3 ஆடுக்கு தான் அட்வர்டைஸ் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், மீதி இருக்கிற 7 ஆடு உங்களுக்கு டைம் வேஸ்ட், அதுல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. அதை ஓவர் கம் பண்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில நான் டையப் வச்சிருந்தா தானே எனக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கும் போது நான் 100 கம்பெனியில டையப் வச்சிருக்கேன்னு வைங்களேன், அந்த 100 கம்பெனிலையும் ஒரு 1 ஆடை நான் பாக்குறேன், ஒரு 1 கம்பெனிலையும் ஒரு 1 ஆடை தான் பாக்குறேன், அப்போன்னா என்னோட ஐபி அந்த 100 கம்பெனிக்கும் ஒரு 1 தடவை தான் ஆக்சஸ் ஆகும். எனக்கு அந்த 100 ஆடுக்குள்ள ரெவன்யூ எனக்கு வந்துடும். ஆனா நான் அதை 100 அடையும் ஒரே கம்பெனியில பார்த்தேன் அப்படின்னா 3 தடவைக்கு மேல கிராஸ் ஆயிட்டீங்க இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு லிமிடேஷன் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆட் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நார்மலா வந்து நம்ம ஒரு கேம் விளாடுறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு டைம் பாஸ் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு எந்த விதமான பணமும் கிடைக்க போறது இல்லை. ஆனா இப்போ நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் நமக்கு முழுக்க முழுக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறதுல ஸ்பெண்ட் பண்ற டைம் நம்மளோட விருப்பம் தான், யாரும் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, இல்ல 1.5 மணி நேரம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, இல்ல 1 மணி நேரம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம் தான். நீங்க எவ்வளவு டைம் இதுக்கு செலவிடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம இந்த மெத்தடை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல scarletclicks.info அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்குவோம். நம்ம scarletclicks.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு இதில் சைனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மொதல் தடவை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம சைனப் பண்ணோம். சைனப் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து நார்மலாக இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு என்னெல்லாம் கேட்குமோ அது கேட்கும். அது போக சைடில் ஒரு 8-9 விதமான பேமெண்ட் வச்சுருக்காங்க. இந்த பேமெண்ட் மெத்தடில் நமக்கு என்ன விதமான பேமெண்ட் வேணுமோ பிட்காயின் பேமெண்ட் முத கொண்டு அதில் இருக்குது, உங்கள்ட்ட பிட்காயின் அட்ரஸ் இருந்தால் அது கொடுங்க, அப்படி இல்லைனா பேனீர் இருக்குது அண்ட் ஸ்கிரில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்குது. உங்களுக்கு என்ன பேமெண்ட் மெத்தட் நல்ல கம்ஃபர்ட்டாக யூஸ் ஆகும், கமிஷன் பேசிஸில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே பிட்காயின் யூஸ் பண்ணுறது நல்லது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணுற கமிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது குறைந்த கமிஷன் இதில் இருக்க பேமெண்ட்ல இந்த பேமெண்ட் தான் ரொம்ப கம்மியாக குறைஞ்ச கமிஷன் எடுத்துகிட்டு எனக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் சைடில்
இமேஜ் வெரிஃபிகேஷன் பாக்ஸ் இருக்கும். இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இமேஜ்ல என்ன ஷோ ஆகுதோ அதை அப்படி பார்த்து டைப் பண்ணும் அண்ட் அக்ரி டிக் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிக்கும். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்கிரீன் இப்படிதான் வரும். இந்த ஸ்கிரீன்ல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ஸ்கொயரா இருந்து ஒரு இமேஜ். இந்த இமேஜில் தான் நமக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இருக்கு. இந்த இமேஜை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் கட்டம் கட்டமாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஒரு ஸ்கொயரும் ஒரு ஒரு ஆட். அதாவது இதில் மொத்தம் 20 ரோ அண்ட் 28 காலம் இருக்கும். மொத்தம் 560 பாக்ஸ் இருக்கும். அதாவது 560 அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு டைமில் உங்களுக்கு வாய்ப்பாக கிடைக்கும். நீங்கள் இதில் ஒரு ஒரு பாக்ஸையும் கிளிக் பண்ண புதுசாக நியூ டேப்பில் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் கிளிக் பண்ணுறீங்க, ஒரு பாக்ஸா கிளிக் பண்றீங்க, ஒரு 10 நிமிஷம் கிளிக் பண்றீங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்களோ அவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள அமௌண்ட் உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. இதுல அந்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்ன, நார்மலா நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னு ஓபன் பண்ணும்போது திடீர்னு வீடியோ ஆட்ஸ் ஏதாவது வரும். அந்த வீடியோ ஆட்ஸ் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ஆட்ஸ் க்ளோஸ் பண்ணாதீங்க, உங்களோட டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்க வீடியோ ஆட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு $1 கிடைக்கும். நார்மலாவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவசியம் கிடையாது. 10 செகண்ட் பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பேமெண்ட் வந்து சேரும். வீடியோ ஆட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாக்பாட் தான். சோ வீடியோ ஆட உள்ள உட்காந்து பாருங்க அண்ட் வீடியோ ஆட் ஒரு 30 செகண்ட் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த 30 செகண்ட் அந்த வீடியோ ஆட பிளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு $1 ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணும் போது இந்த ஒரு ஒரு ஸ்கொயரையும் கிளிக் பண்ணும் போது வர நியூ டேப்ல அங்கங்க உங்களுக்கு பேனர் நிறைய வச்சிருப்பாங்க. பேனர்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுல இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது அந்த இன்னொரு டேப் நியூ டேப்ல ஓபன் ஆன அந்த டேப்ல ஒரு சில பேனர்ஸ் இருக்கும், அந்த பேனர்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க சும்மா உங்க கண்ணுல எங்கெல்லாம் பேனர் தெரியுதோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணுங்க. அங்கெல்லாம் கிளிக் பண்றதுனால என்ன ஆகும் அப்படினா உங்களோட ரெவென்யூ நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஜெனரேட் ஆகும். இது எப்படி வர்க் ஆகுது அப்படினா நார்மலாவே என்ன விஷயம் அப்படினா அட்வர்டைஸ்மென்ட்ல கிளிக் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு அமௌண்ட். நார்மலா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐபியையும் அந்த யூனிக்கான விசிட்டையும் கணக்கு வச்சு அவங்க ஒரு ரேண்டமான அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் ஒரு $10 இருக்கலாம், $5 இருக்கலாம், $1 இருக்கலாம். அது பேஸ்ட் ஆன் லொகேஷனை பொறுத்தது அண்ட் பேஸ்ட் ஆன் ஐபி யூனிக் வியூவை பொறுத்தது. ஆனா அந்த கிளிக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்கும் வியூவை விட. அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க ஒரு 100 ஆட் பாக்குறீங்க அப்படின்னா அந்த 100 ஆட்ல இருந்து அந்த ஆவரேஜ் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வேறுபடும். அதாவது யூஎஸ்ல இருந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவுல விசிட்டருக்கு பே பண்ணுவாங்க. அண்ட் நீங்க வந்து டயர் 2 டயர் 3 இப்போ இந்தியாலாம் டயர் 4ல இருக்குது, யூஎஸ் யூகே அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் டயர் 1ல இருக்குது. ஸோ இந்தியால அதே ஆட் தான் பார்த்திருப்பீங்க, நீங்களும் அதே ஆட் தான் யூஎஸ்ல இருக்கிறவரும் பார்த்திருப்பாரு. ஆனா யூஎஸ்ல இருக்கிறவருக்கு $5 போயிருக்கும், இந்தியால இருக்கிறவருக்கு $2 தான் கிடைக்கும். இப்படிங்கிற மாதிரி தான் உங்க கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா எந்த ஆடு உங்களுக்கு அதிக ஜென்ரேட் ஆகுது ஈஸியா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ நீங்க எப்பவுமே பேனர்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேனர்ல கிளிக் பண்ணதுனால ரேண்டமா ஒரு $5 இல்ல $10 அப்படி பத்தாயிரம் பேருக்கு இவரு விசிட் கொடுத்துருக்காரு, 10,000 பேர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது போய் இந்த 10,000 பேர்ல 100 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. சோ அந்த 100 பேருக்கும் நம்ம ஆட் நல்லா ரீச் ஆயிருக்கு அப்படினு சொல்லிட்டு ஒரு போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. தி போனஸ் அமௌண்ட் அட்வர்டைஸ்மென்ட் ஸ்கார்லெட் கிளிக்ஸ் போகும். தி போனஸ் அமௌண்ட் அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனிட்ட இருந்து scarletclicks.com ல போகும். சோ scarletclicks.com என்ன பண்ணுவாங்க அப்படினா அவங்களுக்கு ஒரு $20 போனஸ் போகுது அப்படினா அதுல அவங்க ஒரு $5 எடுத்துட்டு மீதி $15 உங்களுக்கே கொடுத்துருவாங்க. அண்ட் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. நீங்க எதுக்கு இந்த மெத்தட பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான
ஸ்கில்ஸும் தேவை கிடையாது. நீங்க வந்து அவங்க காமிக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணா மட்டும் போதும், அண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா மட்டுமே போதும், வேற எந்த விதமான வேலையும் நீங்க செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியனை கேட்டீங்க அப்படின்னா, இந்த மெத்தடை முடிஞ்ச அளவு நீங்க நேரம் போல அப்படின்னா நார்மலா நீங்க கூகுள் ஆட்சன்ஸோ இல்ல எந்த விதமான ஒரு தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கூட டைஅப் பண்ணி அதன் மூலமா ஏர்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு ஆட் தான் பார்க்க முடியும், இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ஐபில இவ்வளவு ரெவன்யூ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. இதனாலதான் நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காக தான் ஸ்கேர்லெட் கிளிக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி கூட டைஅப் வச்சிருந்தா தானே இந்த பிரச்சனை வரும். 100 கம்பெனி கூட டைஅப் வைக்கிறேன், 100 கம்பெனிக்கு டைஅப் வைக்கும் போது ஒரு ஒரு கம்பெனிலையும் ஒரு ஒரு கிளிக் பண்ணா கூட எனக்கு அந்த ஒரு கிளிக் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதே ஆள் அந்த 100 கம்பெனிக்கு இடையில எந்த விதமான தொடர்பும் இருக்காத போது, ஒரே ஒரே ஆள் 100 வீட்டுக்கு போனாலும் அந்த ஒரு ஆள் போனது அந்த ஒரு வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் தான் தெரியும்ங்கிற மாதிரி அந்த ஒரு அட்வர்டைஸ் கம்பெனிக்கு மட்டும் தான் தெரியும். இவர் அங்க போயிட்டு இங்க வந்திருக்காரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது, அண்ட் இவர் வந்து ஆல்ரெடி 10 விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் தெரியாது. ஸோ இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி தான் முழுக்க முழுக்க ஸ்கேர்லெட் கிளிக்ஸ் வெப்சைட் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மெத்தட்ல அதனால நம்மளால ஒரு நாளைக்கு அட்வர்டைஸ் பார்த்து அன்லிமிட்டடா சம்பாதிச்சுட்டே இருக்க முடியும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கம்பெனியிலிருந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க போறது கிடையாது, பல கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போது. ஒரு ஒரு கம்பெனியும் வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வித்தியாசமான அமௌண்ட் நமக்கு பே பண்ணுங்க. மத்தபடி இந்த மெத்தட மட்டுமே பயன்படுத்தி நான் முழுக்க முழுக்க பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு தவறான பாதை. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆன்லைன்ல ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிட்டு பல டாலர், அதாவது 100-300 டாலர் லைஃப் லாங் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி சூஸ் பண்ற மெத்தட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம சேனல்ல கூட இருக்குது, நீங்க நம்ம சேனல்ல உள்ள வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மெத்தட் எல்லாம் எப்படி அப்படின்னா, நீங்க ஒரு டைம் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்க அந்த மெத்தடை யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஆனா அந்த மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறீங்க, யூடியூப்ல இருந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட் வருது அப்படின்னா, நீங்க ஒரு டைம் தான் வீடியோ போட்டிருப்பீங்க, ஒரு ஒரு டைம் வீடியோ போடணும். அந்த வீடியோவை எப்போ பாக்குறாங்களோ அப்போ உங்களுக்கு பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு ஒரு டைமும் வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நீங்க போட்ட வீடியோவை யாரெல்லாம் பாக்குறாங்களோ நீங்க அப்போ உங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும். ஆனா இப்போ நான் சொன்ன இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குற மெத்தட்ல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பாக்குற டைம் மட்டும்தான் உங்களுக்கு ரெவன்யூ வரும். நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாக்கீங்க, அந்த 5 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பாத்திருக்கீங்களோ அதற்கான அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, நீங்க நாளைக்கும் அதே 5 மணி நேரம் நேத்து பார்த்து 5 மணி நேரத்துக்கு இன்னைக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடைக்காது. ஸோ மறுநாளும் நீங்க அந்த 5 மணி நேரம் செலவிட்டாதான் அதே அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களோட டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். நீங்க குறைவான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா குறைவான ரெவன்யூ கிடைக்கும், அண்ட் நிறைய டைம் அப்படின்னா அதிகமான ரெவன்யூ கிடைக்கும். ஆனா இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம நார்மலா கேம் விளாடுறதுக்கும் இல்லாட்டினா கதை பேசுறதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ற டயத்துல நம்ம இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணோம் அப்படின்னா நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி. ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் செலவிட்டோம், அந்த 15 நிமிஷத்துல நமக்கு ஒரு $10 கிடைச்சாலும் நமக்கு ஒரு 650 ரூபாய் ஆச்சு. ஒரு நாளைக்கு 650 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்கும். அண்ட் இந்த மெத்தடு முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஆனா இந்த மெத்தடை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க உங்களால ரெகுலரா பயன்படுத்த முடியுமா இல்ல டைம் பாஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கறத முழுக்க முழுக்க நீங்க மெத்தடை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா அவங்க சூஸ் பண்ற வழி ஃபுல்லா இந்த மாதிரி ஆட் பார்க்க போறேன் இல்லாட்டினா வீடியோ பார்க்க போறேன் காசு கிடைக்கும் அந்த மாதிரி தான் சூஸ் பண்றாங்க நிறைய பேர். அதனாலதான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகாததுக்கு காரணமும் கூட. இந்த மெத்தடெல்லாம் எப்போ பயன்படுத்தணும், எந்த எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு நண்பா, அதை தெளிவா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஆடை பார்த்து பணம் சம்பாதிக்கலாம்னா அதை தப்புன்னு சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு அப்படிங்கும் போது நீங்க ஆடை பார்த்து பணம் சம்பாதிக்கலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனா நான் ஆடை பார்த்து மட்டும்தான் பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க டெய்லி ஆட் பார்த்துட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்துட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு பணம் வரும். நீங்க ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லா ஆட் பார்த்து பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கீங்க, மறுநாள் ஆட் பார்க்கல அப்படின்னா மறுநாள்ல இருந்து பணம் வராது.
மறுநாள்ல இருந்து பணம் ஜென்ரேட் பண்ண நீங்க வேற ஒரு மெத்தட தான் தேர்ந்தெடுக்கணும். அதே ஆன்லைன்ல நீங்க ஒரு சூப்பரான மெத்தட சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஒரு டைம் ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு நாள் ஃபுல்லா ஒருத்தவங்க ஒரு டைம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான வேலையும் செய்யாண்டா நீங்க அந்த ஒரு நாள் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ண டைம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பணத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நாம எந்த மெத்தட சூஸ் பண்ண போறோம் அண்ட் எப்படி சூஸ் பண்ண போறோம், எது நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறத பத்திலாம் யூஸ் பண்ண போறேன், நீங்க தான் முழுக்க முழுக்க முடிவெடுக்கணுமே தவிர, இதுல நீங்க எந்த மெத்தட யூஸ் பண்ணாலும் பணம் கண்டிப்பா உங்களுக்கு ஜென்ரேட் ஆக போறது உறுதி. ஆனா அந்த பணம் நிரந்தரமா வரணுமா இல்ல டெம்பரவரியா வரணுமா அப்படிங்கறத சூஸ் பண்றது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு நண்பா. அண்ட் scarletclicks.com ரெஃபரல் போனஸ் கூட கொடுக்காங்க. ஒருவேளை நீங்க உங்க நண்பரையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ ரெஃபரல் பண்ணி விட்டீங்க, அவரு எவ்வளவு பணம் ஏர்ன் பண்றாரோ அதுல ஒரு அமௌண்ட் கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இப்படியும் இந்த மெத்தட பயன்படுத்தலாம், நீங்க தான் முடிவு பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா, பாய்.